हेलो फ्रेंड्स वेलकम टू कोदैस नलभागम नेक्स्ट वीक कृष्ण जयंती वरपोरताल நம்ம வந்து ஒரு தட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் பச்சை அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைங்க ஊற வச்ச பச்சை அரிசியை ஒரு துணியில நல்லா பரப்பி ஒரு 2 மணி நேரம் காய வைங்க அரிசி நல்லா காஞ்சிருச்சு இது வந்து நம்ம கையில எடுத்தனா ஒட்ட கூடாது அதே மாதிரி அதுல ஈரப்பதம் இருக்க கூடாது இத இப்ப நம்ம நல்லா மாவா அரைச்சுக்கலாம் அரைச்ச பச்சரிசி மாவை ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சுக்கோங்க இப்போ ஜலிச்ச மாவை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து அந்த பாத்திரத்துல ஒட்டாம நல்லா அப்படியே ஃப்ளோ ஆகும் நம்ம கையில எடுத்து இப்படி விட்டோம்னா கையில ஒட்டாம நல்லா அப்படியே உதிரியா விழணும் அந்த பதத்துக்கு வறுத்துக்கோங்க இப்போ அதே பாத்திரத்துல உளுந்து வறுத்துக்கலாம் நான் 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கறதால 50 கிராம் உளுந்து இது நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர்ல வர வரைக்கும் வருங்க இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு இது நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் இது கூட ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா மாவா அரைச்சுக்கோங்க இப்போ வறுத்து வச்சிருக்க அரிசி மாவுல இந்த உளுந்து பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கோங்க இப்போ நாம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் 2 டீஸ்பூன் எள்ளு 8 காஞ்ச மிளகாவை நான் வந்து ரொம்ப பவுடரா இல்லாம ஒண்ணும் பாதியமா மிக்ஸில அரைச்சி வச்சிருக்கேன் அது சேர்த்துர்க்கேன் உங்களுக்கு மிளகாய் தூள் வேணும்னா நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ 1ல இருந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லா 1 மணி நேரம் ஊறுன கடலை பருப்பை சேர்த்துக்கோங்க அடுத்ததா கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை இது வந்து நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்து உடைச்சி சேர்த்துக்கோங்க இது வேண்டானா நீங்க பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இடிச்ச பூண்டு இது நீங்க பிரசாதத்துக்கு ஆட் பண்ண மாட்டீங்கனா ஆட் பண்ண வேண்டாம் ஆனா பூண்டு வந்து இந்த தட்டைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி விட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பேசிஞ்சுக்கோங்க இது மாவு நல்லா நம்ம சாஃப்டாவே பேசிஞ்சிக்கலாம் அதுக்குன்னு ரொம்ப தண்ணி விட்டு வேணாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பேசிஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து அதுல நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்தா தான் நமக்கு வந்து தட்டை செய்யும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க மாவை ஒரு சின்ன பால் மாதிரி செஞ்சு அதல வெச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடியில் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி ஒரு கிண்ணத்தை எடுத்து அந்த மாவு மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வர மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். ஒரு பக்கம் மெலிசாக ஒரு பக்கம் தடியாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அது கரெக்டாக பார்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம அந்த பாத்திரம் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தட்டி எடுத்துடலாம். நல்லா ஒட்டாமல் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு தட்டையும் தட்டி நம்ம துணியில் விரித்து வச்சுட்டோன்னா நம்ம ஈஸியாக ஒன்று ஒன்றா எடுத்து பொரிச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி துணியிலே வச்சு கூட நம்ம தட்டிக்கலாம். இப்போ இதை எடுத்து நாம் பொரிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் செஞ்சு வச்சுருக்க தட்டையை பொரிச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிங்க. தட்டை கொஞ்சம் மேலே வந்ததும் அதை திருப்பி போட்டுக்கோங்க. நிறைய போட்டு பொரிக்கிறதா இருந்தால் ஃப்ளேமை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு பொரிங்க. இப்போது அந்த எண்ணெய் வந்து பபிள்ஸ்லாம் அடங்கி கொஞ்சம் அந்த தட்டை வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் எடுத்துடுங்க. ரொம்ப செவக்க விட்டோன்னா நம்மளுக்கு வந்து தட்டை வந்து ரொம்ப கடகடன்னு இருக்கும். இப்போ தட்டை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் 1/2 கிலோ அரிசி போட்டு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு 1 கப்பு அரிசிக்கு என்ன மெஷர்மெண்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம பொரிச்சு எடுக்கிற ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப முன்னாடி எடுத்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப பின்னாடி எடுத்தாலும் ரொம்ப கடகடன் ஆகிடும். அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் தட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.